அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். இந்த வீடியோல நாம HPV மருக்கள், பால் வினை நோய் மருக்கள் எப்படி வரும், என்ன மாதிரி இருக்கும், என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ஹோம் ரெமிடிஸ் என்ன, எது செஞ்சா சேஃபா இருக்கலாம், வராம தடுக்கிறது எப்படி அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். முழுசா HPV பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. பிறப்புறுப்புல மருக்கள் வருது அப்படின்றத நாம சாதாரணமா எடுத்துக்க கூடாது, நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பிறப்புறுப்பு மருக்கள், இது பால்வினை நோயினால வரக்கூடிய மருக்கள் ஆகும். HPV ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படின்ற வைரஸ்னால வரக்கூடிய மருக்கள். இந்த மருக்கள் இருக்கிற இடத்துல அரிப்பு, டிஸ்கம்ஃபர்ட், ஒரு எரிச்சல், அல்லது சில நேரங்கள்ல தெரியாம நம்ம கைப்பட்டது அப்படின்னா அங்க ப்ளீடிங் கூட ஆகலாம். பொதுவாகவே இந்த பிறப்புறுப்பு மருக்கள் எங்கெங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆணுறுப்பு நுனியில, பெண்ணுறுப்பு நுனியில, தொடை பகுதியில, விதைப்பை பகுதியில, ஆசனவாய் பக்கத்துல, கருப்பை வாய் பகுதி, ஆசனவாய் உள்பகுதி, உதடுகள், வாய், நாக்கு, தொண்டையின் மேல் பக்கம், அந்த இடத்துல கூட இந்த HPV மருக்கள் வந்து வரலாம். இந்த HPV மருக்கள் எப்படி பரவுதுன்னு பாத்தீங்கன்னா, HPV பாதிக்கப்பட்ட ஒருத்தர் கூட பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும்போது அவங்களுக்கு இந்த HPV நோய் தொற்று இருக்கலாம். அது மட்டுமே இல்லாம அந்த மருக்களை நேரடியா தொடும் பொழுது ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் இருந்தாலும் இந்த HPV மருக்கள் மற்றவங்களுக்கு பரவலாம். HPV மருக்களுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே மருக்கள் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சிலருக்கு பால் நிறத்துல இருக்கும், ஒரு சிலருக்கு வெள்ளை நிறத்துல இருக்கும், ஒரு சிலருக்கு காலிஃபிளவர் ஷேப்ல இருக்கும், ஒரு சிலருக்கு பட்டாணி மாதிரி இருக்கும். சோ ஒவ்வொரு மருக்களும் சைஸ், ஷேப்பு இதெல்லாம் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கலாம். மருக்கள் இருக்கு அப்படின்னா ஒரு இடத்துல அப்படியே கொத்து கொத்தா மருக்கள் வந்து இருக்கும். ஒரு சிலருக்கு பரவலா இருக்கும். HPV தொற்று உள்ள நபர் கூட உடலுறவு வைக்கும் பொழுது வலி, ரத்தப்போக்கு, ரத்த கசிவு இதெல்லாம் வந்து வரலாம். இந்த நோய் தாக்குதல் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசனவாய் வழியாவோ, வாய் வழியாவோ, அல்லது பெண்ணுறுப்பு வழியாவோ பாதுகாப்பற்ற உடலுறவு வைக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த நோய் தொற்று வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. நான் காண்டம் யூஸ் பண்ணி தான் செக்ஸ் வச்சேன், எனக்கு ஏன் இந்த மருக்கள் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க HPV பாதிக்கப்பட்ட நபர் கூட காண்டம் யூஸ் பண்ணி செக்ஸ் வச்சாலும் அந்த ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் இருக்கு அப்படின்னா, அந்த HPV மருக்கள் மேல உள்ள திரவம் உங்க மேல படுது அப்படின்னா உங்களுக்கு மருக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. அதனால தெரியாத நபர்கள் கூட காண்டம் யூஸ் பண்ணாம யூஸ் பண்ணியும் செக்ஸ் வைக்கிறத அவாய்ட் பண்றது நல்லது. எனக்கு மருக்கள் இருந்தது டாக்டர், நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், அதுல வந்து ஆசிட் அப்ளை பண்ணேன், கிரையோ சர்ஜரி மூலமா நான் ரிமூவ் பண்ணிட்டேன், லேசர் மூலமா நான் ரிமூவ் பண்ணிட்டேன், இருந்தாலும் எனக்கு திரும்ப திரும்ப பழைய அளவை விட அதிகமா மருக்கள் வந்து வருது, இது ஏன் டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. நாம மேல மட்டுமே ரிமூவ் பண்ணும் பொழுது இந்த மருக்கள் உள்ள இடத்துல ஆசிட் மூலமாவோ அல்லது கிரையோ சர்ஜரி மூலமாவோ அல்லது லேசர் மூலமாவோ ரிமூவ் பண்ணாலும் வைரஸ் அங்க இருக்கு அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த மருக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. அதுவும் இல்லாம ஆசிட் அப்ளை பண்ணும் பொழுது அந்த இடத்துல புண்ணாயிட்டு தாங்க முடியாத வலி, எரிச்சல், வேதனை வந்து ஏற்படலாம். நிறைய பேர் வந்து வருவாங்க பெண்ணுறுப்புல, ஆணுறுப்பு நுனியில மருக்கள் மேல ஆசிட் அப்ளை பண்ணிட்டு தாங்க முடியாத வலி எரிச்சலோட வருவாங்க. சோ அந்த மாதிரி ஆசிட் அப்ளை பண்றத நீங்க அவாய்ட் பண்றது உங்களுடைய ஹெல்த்துக்கு நல்லது. எனக்கு HPV மருக்கள் இருக்கு டாக்டர், எனக்கு வலிக்குது, சில நேரங்கள் அரிக்குது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஹோம் ரெமிடிஸ் பாத்தீங்கன்னா மருக்களுக்கு வீட்டிலேயே நீக்கக்கூடிய சிகிச்சைகள் கிடையாது. ஆனா வலியோ, ரத்த கசிவோ, எரிச்சலோ, அரிப்போ இருக்கு அப்படின்னா அது மேல நீங்க ஐஸ் பேக் வந்து வைக்கலாம். தேவைப்பட்டா கோகனட் ஆயில் லைட்டா மேல அப்ளை பண்ணிக்கலாம் அந்த எரிச்சல் வலிய கம்மி பண்றதுக்கு. மஞ்சள் நீங்க தடவிக்கலாம், ஆலோவேரா ஜெல் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் டெம்பரவரி ரிலீஃப் கொடுக்குமே தவிர உங்களுக்கு பர்மனன்ட் ரிலீஃப் கொடுக்காது. இந்த மருக்கள் நீங்க ஏதாவது உணவு கட்டுப்பாடு வேணுமா, நான் எதையாவது சாப்பிட்டா அந்த மருக்கள் நீங்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உணவு பழக்கம் மூலமா இந்த மருக்களை நீக்க முடியாதுன்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். உணவு பழக்கத்திற்கும் இந்த மருக்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை. ஓகே டாக்டர், எனக்கு திரும்ப திரும்ப இந்த பால்வினை நோய் மருக்கள் வந்துட்டு இருக்கு, நான் இப்ப என்ன பண்ணணும், எனக்கு ஒரு தெளிவான
வழிகாட்டுங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்க அப்படின்னா, நோயின் அறிகுறிகளுக்கு ஏற்ற ஹோமியோபதி மருந்துகள், சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ், இந்த பால்வினை நோய் மருக்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. நீங்க தயங்காம ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுத்து இந்த பால்வினை நோய் மருக்கள் பிரச்சனையில இருந்து வெளிவந்து சந்தோஷமா வாழுங்க. எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு காமன் குவெஸ்டின், பால்வினை நோய் மருக்கள் வந்தா அது கேன்சரா மாறுமா அப்படின்ட்டு. நீங்க மருக்களுக்கு சரியான தகுந்த சிகிச்சை எடுக்காம கேர்லெஸ்ஸா இருக்கீங்க அப்படின்னா மாறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. நீங்க கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து இந்த பிரச்சனையில இருந்து வெளிவந்துடுறீங்க டாக்டருடைய அட்வைஸ் பிரகாரம் அப்படின்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தேவையில்லாம போட்டு குழப்பிக்காதீங்க. எங்க வீட்டுல குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய நான் தூக்கினா இந்த பால்வினை நோய் மருக்கள் பரவுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட், அந்த மரு நேரடியா யார் மேலையும் படாத மாதிரி நீங்க பாத்துக்கணும். அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா பரவாது. குழந்தைய தூக்குறதுக்கு முன்னாடி கை கால நல்லா கழுவிக்கோங்க, சுத்தம் பண்ணிக்கோங்க. எங்க ஒவ்வொரு முறை செக்ஸ் வச்சதுக்கு அப்புறமும் ஆணுறுப்பு பெண்ணுறுப்ப மைல்டு சோப் போட்டு கழுவிக்கிறது நல்லது. தண்ணி மேல இருந்து கீழே விழற மாதிரி நீங்க பாத்துக்கணும். அதே மாதிரி பெண்ணுறுப்ப கழுவும் பொழுது மேலிருந்து கீழே கழுவணும், ஆணுறுப்பையும் அதே மாதிரி தான் கழுவணும். எனக்கு ஹெச்பிவி மருக்கள் இருக்கு, நான் என் வைஃப் கூட நான் செக்ஸ் வைக்கலாமா அல்லது நான் என் ஹஸ்பண்ட் கூட செக்ஸ் வைக்கலாமா அப்படின்னா, நீங்க பாதுகாப்பற்ற உடலுறவு வைக்கிறீங்க அப்படின்னா உங்க மனைவிக்கோ கணவருக்கோ இந்த ஹெச்பிவி நோய் தொற்றக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. சோ ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த ஹெச்பிவி பிரச்சனையில இருந்து முழுசா வெளிவந்து அதுக்கப்புறம் நீங்க செக்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே டாக்டர், ஹெச்பிவி வராம தடுக்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மோஸ்ட்லி செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அப்படின்றதுனால தெரியாத நபர்கள் கூடவோ அல்லது தெரிந்த நபர்கள் கூட பாதுகாப்பு இல்லாமலோ உடலுறவு வந்து வைக்கக்கூடாது. இதை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா தெரியாத தெரிந்த நபர்கள் கூட செக்ஸ் வைக்கிறத அவாய்ட் பண்றது ரொம்பவே பெஸ்ட். அடுத்தவங்களுடைய பர்சனல் பிலாங்கிங்ஸ எஸ்பெஷலி இன்னர்ஸ் டவல்ஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ ஷேர் பண்ணிக்காம இருக்கிறது பெஸ்ட். அடுத்தவங்களுடைய சோப்பு, அடுத்தவங்களுடைய டவல், அடுத்தவங்களுடைய ரேசர் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஹெச்பிவி எனக்கு இருக்கு, இதனால என் உயிருக்கு ஆபத்து வந்துடும், நான் பயப்படுறேன் டாக்டர் அப்படின்னு நீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஹெச்பிவி இருக்கு அப்படின்னா அது உயிருக்கு வந்து ஆபத்து கிடையாது, அன்லஸ் அது கேன்சரா மாறினா தவிர. கேன்சரா மாறாதது உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த பிரச்சனையில இருந்து வெளிவந்து சந்தோஷமா வாழுங்க. மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.